ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகளிர் உரிமை தொகை வேணும்னு சொல்லி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் அது கிடைக்காம மேல்முறையீடு செஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி மேல்முறையீடு செஞ்சவங்களோட விண்ணப்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த முறையும் தொகை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இப்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் இதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட தகுதி அடிப்படையில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு ஆனா ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமணமான பெண்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த மகளிர் உரிமை தொகை மிக முக்கியமா இருக்கக்கூடியது ரேஷன் கார்டு தான் அதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு புதுசா இப்போ ரேஷன் கார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த குடும்ப பெண்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப செலக்ட் ஆன ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இந்த கேட்டகிரியில் யார் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேல்முறையீடு செஞ்சவங்க அதுபோக புதுசாக திருமணமாகி விண்ணப்பிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு வந்து அது மூலமாக விண்ணப்பிச்சவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த முறை மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையில் ஒரு சிலருக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மெசேஜ் வந்திருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண மேல்முறையீடு செஞ்சேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதாவது வர்ற பதினஞ்சாந்தேதி அந்த தேதியில வெரிஃபை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட் அப்படிங்கிற பட்சத்தில் பதிமூணாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏதாவது அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்னு சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்துலையும் அமௌண்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன ஒன்றரை லட்சம் பேரில் நீங்களும் செலக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ செலக்ட் ஆனவங்க மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக ரெண்டு லட்சம் பேர் சேர்க்க வாய்ப்பு உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களால் யாராவது மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே மாதிரியான வாய்ப்பு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்றுச்சு அதில் செலக்ட் ஆன நிறைய பெண்களுக்கு பணம் வழங்கப்பட்டுட்டு வருது டோட்டலா இப்ப வரைக்கும் எத்தனை மக்களுக்கு பணம் வழங்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிற தமிழக கணக்கெடுப்பு படி ஒரு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாசமும் வழங்கப்படுது அரசு சார்பில் நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்